வணக்கம், நான் உங்கள் சாயதேவி. சமையல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, வெஜ் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி காஞ்சிட்ருக்கு, இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நூடுல்ஸ் போட்டுக்கலாம். இது இப்போ வேகட்டும். இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இந்தளவுக்கு வெந்தால் போதும், ரொம்பையும் குழைய விடக்கூடாது. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சு வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க, இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது சூடு இறட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. வெள்ளைப்பூட்டு பல் வந்து ஒரு 3 பல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2, அரை பெரிய வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட்டு, கோஸு, குடமிளகாய், இதெல்லாம் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, அதனால் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். வேகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய் நல்லா வதங்கிருச்சு, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். நான் வந்து லைட் சோயா சாஸ் தான் வச்சுருக்கேன். பெப்பர்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நான் நூடுல்ஸ் பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விடணும். இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருக்க நூடுல்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்றணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்றணும். நான் 1 ஃபோர்க் வச்சு கலக்கிறேன், அது போல் கலந்துட்டுங்க. வரும் நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், உதிரி உதிரியாக ஹோட்டலில் வாங்குற மாதிரி. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.